நாம் இப்போ பார்க்க போகிறது மெண்டிக்ஸ். மெண்டிக்ஸ் என்னென்னா இட்ஸ் எ லோ கோட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம். இந்த மெண்டிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் ஆர் ஐஓஎஸ் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் இருக்கிற என்ன மெயின் ஃபீச்சர் என்னென்னா, இதுக்கு நம்ம வந்து கோடிங் நாலேஜே தேவையில்லை. இது வந்து பார்க்குறதுக்கு எப்படின்னா சிம்பிள் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் வந்து டாஸ்க் ஆப்புன்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். இதில் இருக்கிற இது பார்த்திங்கன்னா இங்கே சைடில் இருந்து சும்மா இப்படி சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ண ஆப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து டெஸ்க்டாப் வியூ, டேப்லெட் வியூ அண்ட் மொபைல் வியூன்ற மாதிரி நம்ம ஈஸியாக டாகிள் பண்ணி மாற்றிக்கலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக நம்ம ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் இருக்குன்னா அந்த ஸ்ப்ரெட் ஷீட்டை இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நாம் ஒரு ஆப் அதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது அந்த ஸ்ப்ரெட் ஷீட் மூலமாக ஒரு க்ரியேட் பண்ண ஆப் தான். இது எதில் மெயினாக யூஸ் ஆகும்னா, ஒரு என்டர்பிரைஸ் ஆப் டெவலப் பண்ணுறதுக்கோ சரி, ஒரு பிஸ்னஸ் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பிஸ்னஸ் வந்து இந்த இப்போ இருக்கிற மார்க்கெட் டிஜிட்டைசேஷன் பண்ணுறதுக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்காது எப்படி இது ஆப் இது பண்ணுறது. ஸோ அவங்க ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ கொடுத்தாங்கன்னா நாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து மெயின் பிஸ்னஸ் என்ன விதமான பிஸ்னஸாக இருக்கட்டும், அதே போல் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனுக்கும் யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைண்ட்ஸ்பியர் மூலமாக ஐஓடி டேட்டாவை கூட நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஐஓடி அப்ளிகேஷனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெண்டிக்ஸ் அண்ட் மைண்ட்ஸ்பியர். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஒரு மைண்ட்ஸ்பியர் மூலமாக ஐஓடி டேட்டாவை எடுத்து அந்த ஐஓடி டேட்டாவை மூலமாக நம்ம மெண்டிக்ஸில் அப்ளிகேஷனாக டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த விதமான பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனாகவாக இருக்கட்டும், எப்படி வேணால் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக கோடிங் நாலேஜ் இல்லாமல் சிம்பிள் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக நம்ம ஒரு ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க கூட இதில் வந்து ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் ஒன்று இருக்குது, அது கூட அவங்க பண்ணி ஒரு இந்த சாஃப்ட்வேரை கற்றுக்கலாம். இங்கே வந்து இதுக்கு ட்ரைனிங்கும் நாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது பேசிக்காக ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற ஒரு சிறந்த சாஃப்ட்வேர். தொழில்நுட்ப பயிற்சிகள் மற்றும் பொறியியல், மருத்துவம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் பகுப்பாய்வு மற்றும் வடிவமைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய கண்காணிப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் உற்பத்தி துறையுடன் சுகாதாரம் மற்றும் மருத்துவ அறிவியல் துறைகளை புதிய எல்லைகளை அடைவதற்காக கதவுகளை திறக்கும் தமிழ்நாடு திறன்மிகு மையம் தொழில்துறைக்கு ஓர் முனை தீர்வு.